எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டு வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி செவளை மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மாட்டோ டீட்டெயில பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த செவளை மாடு வந்து பார்க்கும்போதுங்க, மூன்றாணித்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாட்கள் வரைக்கும் குறை இல்லாத டைம் எடுத்துக்கொண்டுறாங்க மாடு கண்ணின்றதுக்கு. மாடு வந்து வீட்டு வளர்ப்பு முறையில் தான் இருக்குது. இவங்க வந்து 2 ஆணியத்தில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 2 ஆணியத்தை முடிச்சுட்டு இப்போ 3 ஆணியத்துக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. மாடு வீட்டு வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய மாடு, ரொம்பவும் குழந்த குணம் கொண்ட மாடு. யார் வேணால் கறந்துக்கலாம், மேய்ச்சிக்கலாம். இல்லை ரெட்டை வரி மடி அமைப்பு கொண்ட மாடுங்க. இன்னமும் 1 வாரம் முதல் 10 நாட்கள் டைம் இருக்குன்றாங்க மாடு கண்ணுன்றதுக்கு. இந்த மாட்டோட கறவையை பொறுத்த வரைக்கும் 1 நாளைக்கு 9 லிட்டர் வரைக்கும் இவங்க கறந்த மாடு. ஸோ இந்த 3 ஆணியத்தில் 10-11 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். அது நம்ம சரியான முறையில் தீவனம் கொடுத்தா இன்னமும் கூடுதலான கறவை இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு பழைய வர்க்க ஒரு ஜெர்சி சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 3 ஆணியத்து சினை மாடு, 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இந்த 3 ஆணியத்தில் 11 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து. நல்ல சுத்தமான மாடாக இருக்குது, மடி கூச்சம் கிடையாது. குழந்தைங்க பெரியவங்க வேற ஒன்றா பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும். காம்பு எல்லாமே சுத்தமாக இருக்குது. நல்லா பூ காம்பு கொண்ட மாடாக இருக்குது. ஒரு ஆவரேஜான கறவையில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன ஏது அப்படின்றத மாட்டுக்காரரை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டுக்காரோட நம்பர் தான். ஸோ இப்போ எடுத்த வீடியோவும் வந்து மாடு மேய்ச்சலில் இருக்கும்போது எடுத்தது. ஸோ மாடு வந்து வியாபாரிகளுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்க்கும்போது, விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அடுத்த வளையாம்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்துருங்க. ஸோ மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன ஏதுன்றதை கேட்டு இந்த மாட்டை எடுத்துக்கலாம். கறவை குறை இல்லாத கறக்கும், அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா மாடு விவசாயிகள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் கறந்த கறவை தான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கேங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை எப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் 41,000 ரூபா சொல்கிறாங்க. 41,000 ரூபா சொல்லும் விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. இந்த மாடு பிடிக்குதுன்ற பட்சத்தில் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.